யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டை ஒரு நேஷனாக கொண்டு வரதுக்கு ரெஃபரெண்டம் இது பண்ணி அவங்க சைன் பண்ணி அது ஒரு ரெஃபரெண்டம் மூலயமா யுனைட் ஆனது. ஸோ அதனால் அது யுனைட்டடுன்னு சொல்கிறோம். நம்ம ஏன் யூனியன் சொல்கிறோம், நம்ம ரெஃபரெண்டமோ இல்லை வந்து ஒரு நீங்கள் வரீங்களோ வரலையோ அதெல்லாம் எதுவுமே கேட்காம நம்ம ஒரு யூனியனாக ஃபார்ம் ஆனதுனால யூனியன் லெஜிஸ்லேச்சர். சார் அது வந்து இவர் அந்த அயன் மேன் ஆஃப் இந்தியா இருக்கார்ல சார், அவரோட ஒரு சூழ்ச்சகம் தானே சார் நம்ம அதில் படிச்சிருக்கோம். ஆமாம் அப்படிதான் சார். இல்லை ஜேகேவே ஏமாத்தி தான் சார் இருக்கோம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது பட்டு அப்படிதானே சார் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, ஹைதராபாத் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கோவா ஜு அது இல்லை ஜுனாகத். ஆ ஓகே. ஆர்டிகல் 79, ஐயோ இல்லை சார் தெரியல, நான் படிச்சுட்டேன் தான் சொல்கிறேன், சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஆர்டிகல் பிரசிடண்ட் ஆகுது ராஜ்யசபான். ஓகே, ஆர்டிகல் 79 பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் ராஜ்யசபா லோக்சபா. இப்போ ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் ஆபீஷியலா ஒரு நேம் இருக்குல்ல, பீப்புள்ஸ் ராஜ்யசபாக்கு ஆபீஷியல் நேம் பீப்புள்ஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. மண் தெரியல சார் எனக்கு, பீப்புள்ஸ் ஹவுஸ் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஹவுஸுங்கிறதுனால அந்த பீப்புள்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். மக்களவை ஸ்டேட் ஸ்டேட் அசம்பிளி எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம்ல சார், பீப்புள்ஸ் வந்து லோக்சபாவை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ எம்எல்ஏ என்ன எம்எல்ஏவோட ப்ரொபோஷன்ஸ் சிலது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார்ட்டி பி பார்ட்டி சிடி இருக்காங்கன்னா இதில் ஒரு 50, இதில் ஒரு 25, இதில் ஒரு 20, இதில் ஒரு 5 பேர் அப்படி இருக்காங்கன்னா இந்த 50 பேருக்கும் ஒரு ப்ரொபோஷன் கொடுப்பாங்க, இந்த 25 ஒன்று கொடுப்பாங்க, இந்த 20 ஒன்று கொடுப்பாங்க, இந்த 5 ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இந்த 50 பேருக்கு ஒரு 5 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 25 பேருக்கு 2.5 சீட் வரும். ஸோ இப்போ இந்த அரை சீட்டு இவங்களும் இவங்களுக்கு வந்து ஒரு அரை சீட் தான் வரும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். புரியல சார். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அதானே சார். ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த போஸ்ட்டை பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அதே மாதிரி இந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஒரு இதில் நிற்கிறாங்கன்னா அதில் யார் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட்டில் வின் பண்ணுறாங்களோ அதில் யார் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எம்எல்ஏவாக எலெக்ட் பண்ணப்படுவாங்க. நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபாவில் சேம் ஏபிசின்னு மூணு பார்ட்டிஸ் நிற்கிறாங்கன்னா இப்போது ஏ வந்து ஒரு 2000 ஓட்டு வாங்கியிருக்காரு, இது வந்து இவர் வந்து ஒரு 1500 ஓட்டு வாங்கியிருக்காரு, இவர் வந்து ஒரு 300 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போல் ஆயிருக்க எலெக்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
60%, 50-70% அப்படி தான் வந்து போலாயிருக்கும். ஆனால் அதிலே இவங்க தான் ஹையஸ்ட்டாக அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க தான் வந்து எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அதாவது ஃபஸ்ட் அந்த போஸ்ட்டை வந்து யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அப்படி எதுவும் நான் படித்ததா எனக்கு ஞாபகம் இல்லைங்க சார். பட்ஜெட்டுக்குன்னு ஆர்டிக்கல் தனியாக பாஸ் பண்ணி பட்ஜெட் இருக்கான்னு தெரியல. ஆனால் செஷன் வந்து பட்ஜெட் செஷன் ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்க, மூணு செஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு என்டையர் இல்லை சார், நான் ஃபாலோ பண்ணல, பார்க்கல. அப்படிங்களா? இல்லைங்க சார். ம், சம்மனிங் செக்ஷன் செஷன். ஆமாம், செரிமோனியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும். செரிமோனியெல்லாம் பிரசிடென்ட் வந்து யார் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ப்ளஸ் அவங்க எல்லாமே வந்து ஒருத்தவங்க ஓகே, எனக்கு இன்னைக்கு தான் ஆ அப்போ தான் கூடுது. ஆ ஓகே, ஜென்ரலாக பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுப்பாங்க. சம்மனிங் ஆகும்போதும் அந்த எது கிளம்பி போகும்போது ப்ரொராகி பண்ணும்போது ஸ்பீச் கொடுக்க மாட்டாங்க சார். அந்த எண்ட் ஆஃப் த செஷன் இருக்கு இல்லைங்க சார், இல்லை இல்லை இல்லை, லைக் இப்போ இந்த சம்மனிங் இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன் ஒன்று இருக்குன்னா அந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஸ்பீச் கொடுப்பாரு. படித்தேன். ஆமாம், அப்படி தான் நான் ஷுர் அப்படி தான் நினைக்கிறேன். நான் படித்தேன் சார். ரெண்டு அகேஷன்ல மட்டும்தான் பிரசிடென்ட் ஸ்பீச். ஓகே, ஒன்று எவ்ரி இயர். ஓ, ஆ இயர் செஷனோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் டே ஸ்பீச் கொடுப்பாரு. ஒன்று, ரெண்டாவது நியூ கவர்மெண்ட் எலெக்டட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நியூ எம்எல்ஏ நியூ எம்பி வந்ததுக்கு அப்புறம் சார் நியூ எம்பி வந்ததுக்கு. ஆமாம், இது படித்தேன் சார், படித்தேன். அந்த முதல் நாள் தான் என்ன பண்ணுறாங்க ஸ்பீச் கொடுப்பாங்க. பண்ணும்போது